हेलो एवरीवन, वेलकम बैक टू आवर चैनल। इनकी नम्बर चैनल एना रेसिपी पाकपो लेमन इडियाप्पम नम्बर पाकपो नम्बर वीडियो को इंग्रेडिएंट्स अंड एप्पडी पण्णलाम नम्बर पाकलाम। ओके नम्बर इन इंग्रेडिएंट्स पात्रलाम। तालिक्कुरत्तुक्कु तेवैयाना पोरुट्कल तालिक्कुर उलुंदु कडुगु रेंडु लार्ज पच्चै मिளகாய் कट पण्णि वच्चिट्टोम। अडुत्तु वंदु ओरे ओरु लेमन इंदमाई ज्यूस एडुत्तुक्किट्टु वच्चिक्कणुम। அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், பெருங்காயத்தூள், ஆயில், அப்புறம் வந்துட்டு இடியாப்பம். இது வந்து நாங்கள் ஒரு தனி வீடியோ போடுறோம் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு, நீங்களும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி போய் செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இடியாப்பத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு நல்லா உதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தாளித்து லெமன் போட்டு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அப்படியே போட்டால் ரொம்ப பெருசு பெருசாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள். இதை நாங்கள் தனி வீடியோ போடுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும், ஹையில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும். அடுத்து வந்து தாளிக்கிற உளுந்து போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிக்கிற உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஒரு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஜூஸு அதை போடணும். லெமனில் வந்துட்டு அந்த ஜூஸில் வந்துட்டு டர்மரிக் பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் வரும், டேஸ்ட்டும் வரும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுருங்க. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நாங்கள் சொன்ன அளவுக்குன்னு இல்லை, உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, உங்களுக்கு உப்புக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதிரியாக வச்சுருக்கோம்ல இடியாப்பம் அதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருங்க, அடி பிடிச்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. லெமன் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணியாச்சு, ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு லெமன் இடியாப்பம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுகர் இருக்கவங்களுக்கெலாம் தேங்காய் பால் போட்டு சுகர் போட்டு சாப்பிட முடியாது. அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் லெமன் போட்டு தாளித்து செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி டெய்லி எப்போ பார்த்தாலும் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றத வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி லெமன் போட்டு நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.